அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்கும் இரண்டாவது தேசிய மாநாடு இன்று தில்லியில் தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டிற்கு தலைமை வகிக்க இருப்பதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தர்மசாலாவில் முதலாவது தலைமைச் செயலாளர்கள் மாநாடு நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடனும் விரைவான மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதிநிதிகள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் என 200 மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். மேலும் மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிப்பது, கட்டமைப்பு, முதலீடுகள், சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட 6 கருத்துக்களின் அடிப்படையிலான அம்சங்கள் 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட மனித மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களுக்கு இந்த மாநாடு ஊக்கமளிக்கும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.